வணக்கம் பாரி. வணக்கம். தற்போது வெளியாகியுள்ள துக்ளக் தர்பார் படத்தின் முன்னோட்டத்தில் தமிழ் தேசியவாதிகளுக்கு விஜய் சேதுபதி எச்சரிக்கை விடுவது போல் காட்சி அமைக்கப்பட்டுள்ளதே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? எச்சரிக்கை அப்படிங்கிறத காட்டிலும் விஜய் சேதுபதி மீண்டும் ஒரு முறை வந்து தன்னை தமிழின விரோதி அப்படிங்கிறதை வந்து அம்பலப்படுத்திக் கொள்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் வந்து தமிழ் தேசியவாதிகள் மீது அவருக்கு இந்த வன்மம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து அவருடைய 800 அப்படின்னு சொல்லி ஒரு படம் சமீபத்தில் அவர் கையெழுத்திட்டு இருந்தார். அது வந்து பார்த்திங்கன்னா முத்தைய முரளிதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை சார்ந்த ஒரு கிரிக்கெட் வீரரின் கதை அப்படின்னு சொல்லி இது வந்தது. இதை வந்து தமிழ் தேசியவாதிகள் பெருவாரியாக எதிர்த்தோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்கக்கூடாது, அந்த படம் தமிழில் வரக்கூடாது, தமிழில் நீங்கள் வந்து அந்த முத்தைய முரளிதரனை வந்து நல்ல ஒரு வீரனாகவும் ஒரு தமிழனாகவும் காட்டி படம் எடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல விஜய் சேதுபதி உணர்ந்தாராங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நமக்கு புரியல. முத்தையா முரளிதரன் பிறப்பால் தமிழன் தான், அதில் எந்த மாற்று கருத்தையும் யாருக்கும் இங்கே கிடையாது. ஆனால் முத்தையா முரளிதரன் ஒரு துரோகி, தமிழினத்திற்கு துரோகி. ஏன் தமிழினத்திற்கு துரோகி? அந்த இனப்படுகொலை, தமிழில இனப்படுகொலை நடந்தது, அந்த இனப்படுகொலையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து கேட்குறாங்க பிரபலங்களிடம். பிரபலங்கள்கிட்ட வந்துட்டு இந்த இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லி மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இனப்படுகொலைக்கு நீதி வேணும் என்று சொல்லி ஐநா மன்றம் வரையும் தமிழர்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல மீடியா, உலக மீடியா வந்து கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இனப்படுகொலைலாம் ஒன்றும் நடக்கலைங்க, இலங்கை அரசுக்கு ஆதரவாக இந்த இலங்கை அரசு கொடுக்கக்கூடிய காசை வாங்கி திங்கக்கூடிய இந்த நபர் என்ன சொல்கிறாரு, இனப்படுகொலை அப்படி ஒன்றும் இங்கே நடக்கலைங்கிறார். உடனே அந்த நிருபர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டதாக கேட்கிறார்கள், அங்கே இருக்க பெண்கள் வந்து சாகரிக்கப்பட்டதாக சொல்கிறார்கள், போர்க்குற்றங்கள் நடந்ததாக சொல்கிறார்கள், தங்களுடைய கணவன்மார் மகன் அவங்கெல்லாம் அங்கே மிஸ் ஆகிருக்காங்க, நிறைய பெண்கள்லாம் புகார் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை அவரிடம் காட்டுகிறார். அதற்கு அந்த முத்தையா முரளிதர் என்ன சொல்றாரு, அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மாயையில் இருக்கிறார்கள், அவர்கள் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள், இனப்படுகொலை நடக்கலையா முத்தையா முரளிதரன்? இனப்படுகொலை நடந்தது, அதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் உண்டு, காணொலி ஆதாரங்கள் உண்டு. இலங்கை ராணுவம் தமிழ் பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி வண்டியில ஏற்றி போட்டு பிணங்களை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது உன் கண்ணில் படலையா? உன் கண்ணில் படலையா? அந்த பச்சை துரோகத்தை முத்தையா முரளிதரன் தன்னோட சுயநலத்திற்காக, தன்னுடைய வருமானத்திற்காக, இலங்கையில் தான் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக தமிழின இடப்படுகொலையை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது நீ அதை தவிர்த்து இருக்கணும், உனக்கு அங்கே எதிர்த்து பேச துப்பு இல்லைன்னா நீ தவிர்த்து போயிருக்கணும். ஆனால் நீ என்ன சொன்ன, அப்படிலாம் ஒன்று இங்கே நடக்கலைன்னு சொல்லி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண. நீ அப்படி சப்போர்ட் பண்ணுறனால தான் உனக்கு பிஸ்கெட்டை போட்டு அவங்க இலங்கை இது வந்து உங்களை கூட வச்சுக்கிட்டு இருக்கு, உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த துரோகியை, இந்த துரோகியை வந்து ஒரு தமிழ் வீரன் போலவும் தமிழ் கிரிக்கெட் பிளேயர் போலவும் சித்தரித்து படம் நீங்கள் நடிக்காதீர்கள், தமிழ்நாட்டில் அவனை வந்து குளோரிஃபை பண்ணாதீங்க, அவன் தமிழின பகைவன், தமிழின துரோகி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம முன்வைத்த கேள்வி, ஒருத்தரை பற்றி நீங்கள் பயோபிக் நடிக்க போகிறீங்க, ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு நடிக்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா அவர் என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தேடி பார்க்க தெரியாதா? விஜய் சேதுபதியும் இந்த கேள்வி நானும் முன்வைச்சேன், அவர் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொண்டு தானே நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அவரோட படத்தில் போய் நடிக்க போகணும். அப்போ தெரியாதா உங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்தவன் அவன் என்று? ஆனால் நீங்கள் போய் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, கையெழுத்து போட்டீங்க. அப்போ என்ன சொன்னால், நீங்கள் அப்படி நடித்தீர்கள் என்றால் அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துடைய பகையை நீங்கள் சம்பாதிப்பீர்கள், ஒதுங்கிக் கொள்ளுங்கள்னும். இதற்கெல்லாம் பதில் சொல்லலை. இதற்கு இந்த இந்த கேள்வியை முன்வைக்கும் பொழுது முத்தையா முரளிதரனை புனிதப்படுத்துவதற்கு உயர்த்தி காட்டுவதற்கு நடிக்கிறதுக்கு கையெழுத்து போட்ட விஜய் சேதுபதி அவர்கள், அந்த படத்திலிருந்து நான் விலகுகிறேன், நான் தெரியாமல் அதில் நடித்து விட்டேன், அது தமிழர்களுடைய மனது புண்படும் போது நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு வக்கில்லை. தவறு செய்வது மனித இயல்பு, நீ தவறு செய்தது ஒத்துக்கொள்வது தான் ஒரு சரியான நடைமுறை. தெரியாமல் நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மனிதன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க,
அந்த முத்தையா முரளிதரன் ட்வீட் போடுறாரு, விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்னோட படத்தில் நடிக்க வேண்டாம். இவர் அதுக்கு திரும்ப பதில் சொல்றாரு, நன்றி வணக்கம். ஊடகவியலாளர்கள் கேட்குறாங்க விஜய் சேதுபதி இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி எதிர்ப்பு வருகிறது தமிழ் தேசிய தரப்பிலிருந்து, நீங்கள் அதற்கு என்ன பதில் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அங்கே? இல்லைங்க, தெரியாமல் அவரோட வாழ்க்கையை பற்றி முழுமையாக புரிதல் இல்லாமல் நான் வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, ஆமாம் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான், தமிழினத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை அவர் இருந்திருக்கிறாருங்கிறத நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன், நான் அதிலிருந்து நான் விலகிக்கிட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ஒதுங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மனுஷன். கோபமாக அந்த பத்திரிகையாளர்கிட்ட பார்த்துக்கிட்டு நன்றி வணக்கம்னா முடிஞ்சது, முடிஞ்சு போச்சு என்ன? அப்போ இந்த தமிழ் உணர்வு உங்களுக்கு புரியல, அப்போ தமிழனா நீ இருக்க மாட்டேன். இதுதான் கேள்வி, தமிழ் உணர்வு உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தமிழனா இருக்க மாட்டீங்க. கமல்ஹாசன் உங்ககிட்ட கேட்டது போல உங்களுக்கு தெலுங்குல சொன்னா வேணா புரியுமோ, தெலுங்கு உணர்வு வேணா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க உங்க பிறப்பால் நீங்கள் ஒரு தெலுங்கர் என்பதில் அந்த உணர்வு இருப்பதனால தானே தமிழர்களுடைய உணர்வு உங்களுக்கு புரியல. தமிழர்கள் அத்தனை பேரும், தமிழ் தேசிய உணர்வு கொண்ட அத்தனை பேரும் இது தப்பு அப்படின்னு சொல்லியும் அது உங்களுக்கு புரியல. இப்போ அதோடைய பன்மை வெளிப்பாடு அதை எதிர்த்ததுலாம் வந்து இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சி உங்களை எதிர்த்தது வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் ஒட்டுமொத்த தமிழர்களும் உங்களை எதிர்த்தார்கள். நீங்கள் உடனே அந்த வன்மத்தை அப்படி நாம் தமிழர் கட்சியுமே காட்டுறீங்க. எப்படி காட்டுறீங்க? இப்போ இந்த என்ன துக்ளக் தர்பாருன்னு ஒரு படம், அதோடைய ட்ரெய்லர் வெளியிட்டிருக்கீங்க. என்ன என்ன ட்ரெய்லர், என்ன ஒரு காட்சி வருது அதில்? அதென்ன ராசிமான், அதென்ன ராசிமான், அப்படியே நாம் தமிழர் கட்சியுடைய அந்த ஃபாண்ட்டு, நாம் தமிழர் கட்சி எப்படி சீமான் அவர்கள் அப்படின்னு போட்டு எழுது, அதே ஃபாண்ட்டு, அதே ஃபாண்ட்டை வந்து ராசிமான். என்ன இங்கே கேட்குறக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் வேட என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இங்கே அவ்வளோ ஊழல் பண்ணி அவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணி இருக்கக்கூடிய கட்சிகளையெல்லாம் விமர்சிக்க துப்பு கிடையாது, திராணி கிடையாது. தமிழ் உணர்வோடு, தமிழ் தேசிய உணர்வோடு நீங்கள் அந்த படத்தில் நடிக்காதீங்க. இப்போ நாங்களாம் கூட கொஞ்சம் காட்டமாக பதிவு பண்ணோம், நாங்களாம் கூட ஊடகத்தில் கொஞ்சம் காட்டமாக பதிவு பண்ணோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் உங்களுக்கு வச்சது கோரிக்கை, கோரிக்கை தான் வைத்தார்கள். வேணும் என்றால் அவர் விட்டு அறிக்கையை நீங்கள் போய் படிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று வந்துட்டு ராசிமான்னு போட்டு அந்த போஸ்டர் கிழிக்கிற மாதிரி என்ன அப்படியே விட்டு போயிடுவோம். எங்களுக்குள்ள 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கு, ஏன்னா தமிழ் தேசிய தளத்துக்குள்ள. ஆனால் தமிழ் தேசிய தளத்தை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த திராவிட அந்த தெலுங்கு பயில்களை நாங்கள் சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டோம். அப்படி படம் முழுக்க அந்த அந்த ட்ரெய்லர் முழுக்க தமிழ் இனத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கியிருக்கீங்க. இந்த இலும் நாட்டி கம் நாட்டி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த வன்மத்தை கக்கிறீங்க. அந்த படத்துடைய தொடக்கத்திலேயே ட்ரெய்லரில் ஒத்தக்கண்ணை காட்டிட்டு வரீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஊட்டச்சத்து குறைபாடுனால கண்ணை சிமிட்டிட்டு இருக்காருன்னு ஏதாவது ஒரு உருட்டு உருட்டுவீங்க, ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுவீங்க, இல்லை கண்ணில் தூசி விழுந்துருச்சு அவருக்குன்ட்டு. அது என்னமோ தெரியலப்பா, படத்தில் நடிக்கிற உங்க எல்லாருக்குமே கண்ணில் தூசி விழுந்துருச்சு, கண்ணு ஒரு கண்ணை காட்டி ஆகணும். கமல்ஹாசனும் ஒருத்தர் ஒரு கண்ணை காட்டுவார், விஜயும் ஒரு கண்ணை காட்டுவார், நீங்களும் ஒரு கண்ணை காட்டுவீங்க, எல்லாருமே ஒத்த கண்ணை காட்டுவீங்க. ஒத்த கண்ணை காட்டுறதுக்கு ஆளாளுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்க. ஆனால் நம்ம சொன்னோம்னா அது என்னங்க அப்படிலாம் இருக்குமாங்க, இலும் நாட்டிலாம் இருக்காங்க இல்லையாங்க, சீக்ரெட் சொசைட்டிலாம் இல்லைங்க, சீக்ரெட் சொசைட்டி இல்லைங்க, அப்புறம் ஏங்க எல்லாருக்கும் ஒத்த கண்ணையாக காட்டிட்டு அலைகிறாங்க? யாருக்குங்க காட்டுறாங்க அந்த ஒத்த கண்ணை? அந்த படத்தில் அவர் அத்தனை டைலாக்குமே இலும் நாட்டி சீக்ரெட் சொசைட்டியை மையப்படுத்திய டைலாக்ஸ் தான். ஒவ்வொரு காட்சி அந்த ஒவ்வொரு அந்த ட்ரெய்லரில் ஒவ்வொரு சீனும் அந்த இலும் நாட்டி கருத்திலே வந்து மையப்படுத்தி தான் பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் யாரோட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை செய்றீங்க? இந்த தமிழின பகை சக்தியெல்லாம் யாரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த படத்தில் ஒரு டைலாக் வருது, விஜய் சேதுபதி சொல்கிறாரு, யாரோ என் கூட இருக்கிறாங்க, எனக்கு தெரியாமே என்னை யூஸ் பண்ணுறாங்க, வச்சு செய்கிறாங்க, என்ன என்ன கருத்து? அதான் எங்களுக்கும் சந்தேகமாக இருக்குது, யாருங்க உங்கள் கூட இருக்கிறது? இப்போ ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டிங்களா? தமிழினத்திற்கு எதிராக நான் எல்லாத்தையும் பண்ணுறேன், என்னை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நான் நீங்கள் சொன்ன ஒத்த கண்ணையும் காட்டுறேன், தமிழினத்தில் என்னென்ன நாசகர திட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். அப்படி ஏதாவது இப்போ ஏதோ ஒப்பந்தம் கிட்ட போட்டு வந்துட்டிங்களா? யாரோ என் கூட இருக்கிறாங்கிறீங்க, யாரோ உங்களை யூஸ் பண்ணுறாங்க, யார் உங்களை யூஸ் பண்ணுறா? அதையும் கொஞ்சம் வெளிப்படையாக வந்து பேட்டி கிட்டில் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கோம்ல. கேட்டால் என்ன சொல்லுவீங்க, படங்க படம்னா எதுக்கு இப்போ ராசிமான போஸ்டர் கிளியுது? சிம்பாலிசத்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க, வெறும் படத்தை படமாக பாருங்கள்ம்பீங்க.
இதுதானே தமிழர்களுக்கு சொல்கிறது. படத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன லிட்ரலாக எடுத்துக்கிட்டு ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் படத்தில் தானே வன்மத்தை கக்குறீங்க. தமிழ் இனத்திற்கு மேலே இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் படங்கள் மூலியமாக தானே கக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே படம் எல்லாத்துலேயுமே தமிழின போராளிகளை வந்து கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, தமிழ் தேசிய கருத்தியலை வந்து கேவலப்படுத்துவது, கொச்சைப்படுத்துவது, தமிழன்னு பேசினா அவனை சாதியவாதியாக காட்டுறது, இதுதானே உங்களுடைய முழுக்க முழுக்க திரைப்படம் முழுக்க தமிழர்களுடைய பெருமை மிக்க அடையாளங்கள் எல்லாத்தையும் கேவலப்படுத்துவது, தப்பான விஷயம் மாதிரி காட்டுவது, மக்கள்கிட்ட பதிவு செய்வது. அப்போ உங்கள் நோக்கம் என்பது படங்கள் மூலியமாக தமிழர்களை வந்து எப்படி வேணாலும் அவங்களை டேக்கிள் பண்ணலாம், எப்படி வேணாலும் மடைமாத்திடலாம். அதனால் இந்த காட்சிகளெல்லாம் வந்து உள்ளே வச்சு 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 மண்டையில் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன வெளிப்படையாக சொல்கிறீங்க? அதுவும் சில பேருக்கு புரியாமல் உங்களை சால்ரை அடிக்க அடிச்சுட்டு தான் அதான் நீங்களும் சால்ரை அடிக்கிறீங்களே. அந்த கண்ணுச்சு முட்டும்போது சால்ரை அடிக்கிற சத்தம் தானே கேட்குது. யாருக்கோ சால்ரை அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்களும் யார் பேச்சோ கேட்டு சால்ரை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நாளைக்கு அடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஒத்த கண்ணை காட்டுறது, தமிழர்கள் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவங்க பேரெல்லாம் கொச்சைப்படுத்தி போஸ்ட் ஒட்டி கிழிப்பது எவ்வளோ நாளைக்குன்னு பார்ப்போம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சினிமாவில் வந்து உங்கள் கூட வந்து கை தூக்கிட்டு இருக்காங்களா, சினிமா ஆக்டர்ஸ் அவங்களாம், அவங்கள வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு டைலாக்கு, நமக்கு தெரியாத ஒருத்தன், நம்மளை பற்றி தெரிஞ்ச ஒருத்தன், எவனோ ஒருத்தன் இருக்கான், யார் அந்த பிளாக் ஷீப், யார் அந்த பிளாக் ஷீப், லூசிஃபர் தான் அந்த பிளாக் ஷீப்பு. இது எத்தனை தடவை தான் சொல்கிறது நீங்கள் பிளாக் ஷீப்புன்னு சொல்கிறது, தெரியாத ஒருத்தங்கிறது, நம்மளை பற்றி தெரிஞ்ச ஒருத்தங்கிறது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இலுமினாட்டி கும்பல் அந்த கும்பலோட கையெழுத்து போட்டாச்சு, சீக்ரெட் சொசைட்டியோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சாச்சு. அந்த சீக்ரெட் சொசைட்டி இப்போ உங்களுக்கு கொடுத்த அஜெண்டா தமிழின உணர்வை அழிக்கணும், தமிழ் தேசிய உணர்வை வந்து கொச்சைப்படுத்தணும், தமிழ் தேசியவாதிகளை காமெடினா மாற்றணும், தமிழ் தேசியவாதிகளை மக்களுக்கு எதிரானவனாக கட்டமைக்கணும். ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியல் எல்லாத்துக்கும் எதிராக பேசுகிறாங்க, செயல்படுத்துகிறாங்க, கார்பரேட் அரசியலை வந்து மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்பாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அதெல்லாத்தையும் மாற்றணும். அப்போ தமிழ் தேசியவாதிகளை வந்து கெட்டவங்களாக கட்டமைக்கணும். அதுக்கு என்ன உங்களை மாதிரி சினிமாக்காரங்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, இதானே நடக்குது. அதான் நீங்கள் அந்த 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 படத்தில் அந்த ட்ரெய்லரில் ஒவ்வொரு காட்சியிலும் நீங்கள் இதை தான் நீங்கள் மறைமுகமாக சொல்லிட்டு போகிறீங்க. அவ்வளோ வன்மம் தமிழினத்து மேலே உங்களுக்கு என்ன? நியாயமான கோரிக்கை தானே? தமிழின பகைவன் ஒருத்தன், தமிழினை துரோகியை ஒருத்தனை குளோரிஃபை பண்ணி படம் நடிக்காதீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நியாயமாக தானே கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள். உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்பவே பேச வேண்டியதானே, அப்பவே பேச வேண்டியதானே. உங்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியுது. நியாயம் இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த வன்மத்தோடு நீங்கள் செயல்படுவதற்கு காரணம் என்ன? உங்களை தெலுங்கர் பிறப்பால் நீங்கள் ஒரு தெலுங்கர்னு சொல்லி நாங்கள் அம்பலப்படுத்தணும், ராஜு சமூகத்தை சார்ந்த ராஜபாளையத்துக்காரர் நீங்கன்னு சொல்லி அம்பலப்படுத்தணும். அப்படி அம்பலப்படுத்தும் போது கூட சில பேர் புரிதல் அற்றவர்கள் சந்தர்ப்பவாதவாதிகள் வந்து என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அவர் தமிழர் தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வரையறை கிடையாது, யார் தமிழன் யார் தமிழர் இல்லைன்னு புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் துரோகி பட்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியும் இருக்காங்க ஒரு குரூப்பு கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு. இப்போ அவங்களால நினச்சா தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. உங்களை திட்டுறதுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்துட்டு வந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மூஞ்சியில் எங்கே வச்சுருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ மிக தெளிவாக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக தெலுங்கு உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப காலகட்ட செயல்பாடு, உங்களை வளர்த்து விடுறவன் யாராரு, இதெல்லாம் நாங்கள் கவனிக்காமலாம் இல்லை, அதெல்லாம் கவனித்து தான் உங்களை விமர்சிக்கிறோம். அந்த அரசியலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் படம் நடிங்க, நீங்கள் என்ன வேணா வேணால் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வெள்ளக்காரனாக கூட இருந்துட்டு போங்க, படம் நடிங்க, மக்கள் நீங்கள் நல்லா நடித்தா உங்களுக்கு உங்கள் படத்தை வந்து பார்க்க போகிறாங்க, டிக்கெட்டில் காசு கொடுத்து பார்க்க போகிறாங்க, போயிட்டுருக்க போகிறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் இந்த தமிழ் தேசிய அரசியலையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்துகிற விதமாக கேவலப்படுத்துகிற விதமான காட்சி அமைச்சுக்கிட்டு இங்கே நடிச்சிட்டு போயிடலாம், ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம்னா அடுத்து எங்கேயுமே படம் நடிக்க முடியாத மாதிரி ஆகி போயிடும். தொடர்ந்து எதிர்ப்பை காட்டிடுவோம். ஏதோ வந்தீங்க பொழைச்சிங்க போனீங்கன்ட்டு இருங்க. ஏன்னா ரஜினிலாம் எத்தனை வருஷமாக இந்த மண்ணில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாள், எத்தனை ஹிட்டு படங்கள் கொடுத்தாள், எத்தனை ரசிகர்களை கொண்டாள், அவரே தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக வரும்போது இன்றைக்கி என்ன ஆகி நிற்கிறாரு, என்ன ஆகி நிற்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் இனிமேலாம் தமிழர்களை ஏமாற்றிட்டு போயிட முடியாது. இன்றைக்கி ஒரு நாலு பேர் உங்களுக்கு வந்து ரசிகங்கிற பேரில் வந்துட்டு வந்துட்டு கத்திக்கிட்டு இருப்பான், கதைக்கிட்டு இருப்பான், கடைசியில் அவன் நிலைமை என்ன, ரஜினி ரசிகர்களுக்கு என்ன நிலைமை, அந்த நிலைமை தான் அவங்களுக்கும்.
இதுதான் உண்மை. சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இந்த ஒரு தப்பான விஷயங்களை காட்சிப்படுத்திக்கிட்டு, தவறான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு, மக்களுக்காக பேசுகிற எல்லாரையும் கொச்சைப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு அலையிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. இல்லை சவால் விடுற ஒரு சவால், என்ன சினிமா நடிகை நீங்கள் என்ன சவால் விட்டு என்ன பண்ணிட்டு போகிறீங்க? நான் சும்மா இருந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க. நீங்கள் சும்மா இருந்தீங்களா? சும்மா இருக்கவங்கள தான் போய் நாங்கள் சொரிஞ்சோமா? எண்ணூறு படத்தில் யார் போய் கையெழுத்து போட்டது? நீங்கள் கையெழுத்து போடாமல் இருந்தால் உங்களை பற்றி எதுக்கு நாங்கள் பேச போகிறோம்? அப்போ நீங்கள் ஒத்துக்கணும், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் பச்சை பிள்ளைங்க, எனக்கு இந்த மாதிரி தமிழ் அரசியலாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, தமிழர்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க, நான் வந்து மனவாடுங்க அதனால் எனக்கு தெரியாதுங்க, நடிக்க பொழைப்பு நடத்த வந்தேங்க அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க சாமின்ட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை யாரும் இங்கே ஒன்றும் எதுவும் நோண்டிகிட்டு இருந்துருக்க மாட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டு திமிருத்தனமாக பதில் சொல்லிவிட்டு சரி ஏதோ பண்ண நடிக்காமல் போனீங்களேங்கிறனால நாங்களும் விட்டுட்டோம், அதை பெருசுப்படுத்தலை. ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த வன்மம் எவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சிட்டு இருந்துருவீங்க? உங்கள் தெலுங்கு ஐடென்டிட்டிலாம் நீங்கள் மறைச்சிக்கிட்டு தமிழனை எவ்வளோ நாளைக்கு ஏமாத்திலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே கருப்பு சட்டையை போட்டு வராரு அண்ணாத்தை, கருப்பு சட்டையை மாட்டிகிட்டு வந்துட்டு எங்களை எதிர்க்கிறீங்களா? கருப்பு சட்டையை போட்டவங்களே இன்றைக்கி துண்டை காணாம துணியாக காணாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசியத்திட்ட பதில் சொல்ல முடியாமல். நீங்கள் சும்மா இந்த படத்தில் காட்சியங்களை வாங்க பேசுவோம் தமிழ் தேசிய கருத்தில் நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் என்ன கருத்தில் இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த கருத்தில் சொல்லுங்கள். சும்மா இந்த ஸ்கிரிப்டும் எழுதிக்கிட்டு இந்த பிளான்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு தன்னை வந்து ஒரு அறிவாளி மாதிரி காட்டிக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. களத்தில் நின்று அரசியல் பேசுங்க, அதுக்கு திராணி இருந்தால் தாராளமாக வாங்க, வந்து இந்த கருப்பு சட்டி மாட்டிக்கிட்டு அரசியல் பேசுங்க, திராவிட அரசியல் பேசுங்க பார்ப்போம். நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீங்க? துக்ளக் தர்பார் படம் பேர், துக்ளக் பத்திரிகை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது ஒரு சங்கி பத்திரிகை. தமிழ்நாட்டில் பல வருஷமாக சங்கித்தனத்தை இப்போ வந்து கட்டமைக்கிற ஒரு பத்திரிகை. சோ ராமசாமியிலிருந்து எல்லாருமே தமிழின பகைவர்கள், இந்த துக்ளக் பத்திரிகையில் இருக்கவங்க எல்லாருமே தமிழின பகைவர்கள் தான், தமிழர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் அந்த பத்திரிகையில் வரும். ஸோ அதுதான் துக்ளக், அதுதான் அடையாளம். முன்னாடி ஒரு துக்ளக்னு ஒரு ராஜா இருந்தார், அது இருந்தாருன்னா அந்த ராஜாவை வச்சு இவங்க தான் அதை அடையாளமாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பிராமண அடையாளமாக துக்ளக் அப்படின்னாவே துக்ளக்னாவே பத்திரிக்கை தான் இன்றைக்கி ஞாபகம் வரும் தமிழர்களுக்கு. ஸோ துக்ளக் தர்பார். தர்பார்னா என்ன? ரஜினி ஒரு படம் நடித்தார் தர்பார்னு, அது என்ன தர்பார்? நீங்கள் ஒரு படம் நடிக்கிறீங்க தர்பார், அது என்ன தர்பார்? தர்பார்னா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன தர்பார்னா? தர்பார்னா ஒன்றும் கிடையாது, ராம் தர்பார். நெட்டில் தட்டி பாருங்கள் ராம் தர்பார் அப்படின்னு என்னன்ட்டு, ராம ராஜ்யம் அதுக்கு பேர். ராம ராஜ்யம் நம்ம சொல்கிறோம்ல அதை தான் வந்து ராம் தர்பார்னு வாங்க நார்த்துலாம். இந்த தர்பார் ராம தர்பார் நடத்த போகிறீங்களா சங்கி? அந்த அதனால தான் தர்பார்னு அவர் பேர் வச்சார். சம்மந்தமே நம்ம தமிழில் பேர் வைக்க வேண்டியதானே, ஏதாவது அரசு அப்படின்னு சொல்லி தமிழில் பேர் வைக்க வேண்டியதானே. தர்பார்னு ஏன் வைக்கிறீங்க? ஏன்னா ராம் தர்பாரை வந்து அது தர்பார்னாவே ராம் தர்பார் தான். ராம லட்சுமண சீதையெல்லாம் இருப்பாங்களா, அதுதான் ராம் தர்பார் ஃபோட்டோ. வட இந்தியாவில் மாட்டி வைப்பாங்க இல்லை அவங்க, அப்படி தான் கேட்பாங்க ராம் தர்பார் ஃபோட்டோ கொடுங்கன்னா அது அது கொடுப்பாங்க, கேலண்டர்லாம் வரும் அது. அது அது அதை வந்து பேர் வச்சுக்கிருக்கீங்க. அந்த பேர் ஒருத்தன் ஒரு ஆள் தர்பார்னு வச்சு படம் எடுத்தால் பரவாயில்ல, வரவங்க எல்லாருமே தர்பார் தர்பார்னு ஏன் படம் வச்சுருக்கீங்க? அதுவும் துக்ளக் தர்பார். துக்ளக் என்ன எதை சொல்லுச்சு? ஹிந்து ராஷ்டிரத்தை சொல்லுது துக்ளக்கு. துக்ளக்குடைய கருத்தியல் என்ன? ஹிந்து ராஜ்யத்தை சொல்கிறது. அது அந்த படத்துடைய பேர் வந்து சங்கீத்தனமான ஒரு பேர். ஆனால் படத்தில் இவர் வர்றது வந்து கருப்பு சட்டை மாட்டிக்கிட்டு, ஆரியமும் திராவிடமும் ஒன்றுங்கிறத ரொம்ப அழகாக காட்டுறீங்க. இந்த இந்த படத்துலேயே வந்து விஜய் சேதுபதி வந்து என்ன பண்ணுறாரு? இது ஏன் வந்து என்னங்க அவர் என்னங்க கார்பரேட் அரசியலுக்கு துணை போயிட்டார், இலுமினாட்டி அரசியலுக்கு துணை போயிட்டார்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சிம்பிளான லாஜிக்கு, எல்லா படத்துலையும் இப்போ வந்து ஒரு ஈவில் ஸ்மைல், ஒரு வில்லனுடைய சிரிப்பு சத்தம் எல்லா படத்துலையும். மாஸ்டராக இருக்கட்டும், இந்த மாஸ்டருங்கிறது என்ன? கிராண்ட் மாஸ்டர். இலுமினாட்டியோடைய கிராண்ட் மாஸ்டர் தான் அந்த பேர் மாஸ்டர்னு. இவர் மாஸ்டர்னா வாதியாருங்கிறீங்க. அந்த மாஸ்டர் இந்த பிரமிட் சிம்பிள் என்ன கிராண்ட் மாஸ்டரை குறிக்கிறது தான். இலுமினாட்டியோடைய ஃப்ரீமேசனுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த மாஸ்டர் தான் அது. அதுலேயும் பாருங்கள் ஒரு ஈவில் ஸ்மைல், ஒரு வில்லனுடைய ஸ்மைல் வந்து காட்டப்படுது, முக்கியத்துவப்படுத்தப்படுது. இதுலேயும் நம்மால் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு? அப்படியே கார்பரேட் ட்ரெஸ் ஒரு நல்ல கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு வந்துட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு வில்ல சிரிப்பு சிரித்து
அது என்னது, இவங்க அந்த கார்ப்பரேட்டுக்கான வேலையை செய்கிறார்கள்ன்றது மறைமுகமான ஒரு சிம்பாலிசம். இதெல்லாம் சிம்பாலிசம் தான். இதை நீங்கள் வந்து சிம்பாலிசம் இதோடைய உள்மை நீங்கள் புரிந்து கொண்டாலும் அது வேறு, இல்லை நான் புரியல மேலோட்டமாக நான் பார்ப்பேன்னா அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் எங்களுக்கு இது புரியுது, எங்களுக்கு மட்டுமா புரியுது? ஒன்றும் இல்லைங்க. ஒரு அந்த நம்ம வந்து கமலஹாசனுடைய படம் விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து சீக்ரெட் சொசைட்டியை வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். பாதி பேர் நம்மளை அந்த கமலஹாசன் ரசிகர் வட்டம்லாம் என்ன சொல்லிச்சு, நீங்கள் எல்லாம் கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, படத்தோட படக்காட்சிகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்ட்டு. சரி ஓகே, அந்த படத்தை ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்துட்டு பதில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ காட்சி கட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அந்த ஒரு அதில் பார்த்து அந்த வீடியோ ரியாக்ஷன் பொண்ணு சொல்லுது, இது என்ன ஏதாவது சீக்ரெட் சொசைட்டியை பற்றி காட்டுறாங்களோ, அந்த பொண்ணுக்கு புரியுது சீக்ரெட் சொசைட்டியை பற்றி காட்டுறாங்க போலன்ட்டு. அந்த படத்தோட டேரக்டர் சொல்கிறாரு, டீசருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அப்போ டீசர் வந்து தனியாக எடுத்திருக்காங்க, அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லையா? அப்போயே தெரியுதுல்ல திட்டமிட்டே இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்குன்ட்டு. ஏன்னா டீசருக்கும் படத்துக்கு சம்மந்தமேனு டேரக்டர் சொல்லிட்டார். அப்போ டீசர் ஏன் எடுத்தீங்க? அந்த சீக்ரெட் மெசேஜை காட்டணும் மக்கள்கிட்ட. எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் பின்னாடி புரியும். அவன் வந்து இங்கே எல்லாத்தையும் பண்ணி உங்களை நாசம் பண்ணும்போது, ஆமாம்ப்பா அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு இதெல்லாம் கண்ணுமே நடக்குதுப்பா அப்படின்னு அப்போ புரியும். புரியாமலாம் இருக்காது, கண்டிப்பாக புரியும். புரிய வேண்டிய காலத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டுருங்க. புரிய வேண்டிய நேரத்தை உங்களுக்கு கரெக்டாக புரியும். கருப்பு சட்டையை மாட்டிட்டு வந்துட்டு நான் சும்மா இருந்தாலும் நீங்கள் விட மாட்டீங்க, மோதி பார்த்துருவோம். என்ன காமெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் மோதி பார்க்குறதுலாம் இல்லை, கருத்தியல் ரீதியாக நாங்கள் மோதிக்கிட்டு தான் இருக்கிறோம். வந்து மோதுங்க கருத்தியல் ரீதியாக, சும்மா அந்த சினிமா எடுத்துக்கிட்டுலாம் அலையாதீங்க, பேசுங்க வாங்க. தமிழ் தேசியம் உங்களுக்கு எதிராக இருக்கா, கசக்குதா? ஏன் கசக்குது? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிற கருத்தியல் உங்களுக்கு கசக்குதா, புளிக்குதா? ஏன் புளிக்குது? வாங்க பேசுவோம். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னா உங்களுக்கு எரியுதா? ஏன் எரியுது? போயிட்டு பேசிட்டு வந்தீங்களே, நீங்கள் சினிமா துறையில எல்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னாடி ஆந்திரா கிளப்ல மைனாரிட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மைனாரிட்டி லாங்குவேஜ் எல்லாம் முக்கியத்துவப்படுத்தணும்னு நாங்களாம் மறக்கல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எதுக்கு இந்த பொழப்பு? ஆந்திராவில் மைனாரிட்டி லாங்குவேஜ்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்களா? ஆந்திராவில் தமிழ் வந்து மைனாரிட்டி, கர்நாடகாவில் தமிழ் வந்து மைனாரிட்டி, கேரளாவில் தமிழ் வந்து மைனாரிட்டி, அங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்களா? தமிழ்நாடு மட்டும் ஏன் தெலுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, போய் பேசிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் ஆந்திரா ஹாலில். இதில் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம், உங்களெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு நேற்றுன்னு இல்லை, உங்களெல்லாம் கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். தமிழ் தேசியவாதிகள் எந்த படியில் யார் உங்களை வளர்த்து விட்டது, எப்படி நீங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க, எந்த லாபியில் நீங்கள் வரீங்க? சரி, ஏதோ பிழைத்து கொண்டு போகட்டும்னு விட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து எங்களுக்கு எதிராகவே தமிழ் மண்ணிலேயே தமிழ் படங்களே நடித்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் கருத்து பேசிக்கிட்டு அழைறீங்க. ஏன் உங்களை புரிதல் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து பேர் இருப்பான், அவன் அரசியலுக்கெலாம் வரமாட்டான். அந்த பத்து பேர், அந்த பத்து பேருக்கு தெரிஞ்சது என்ன, பால் அபிஷேகம் பண்ணுவான், அந்த பத்து பேர் விசில் அடிப்பான், அவன் அரசியலுக்கு வரமாட்டான். இங்கே பேசிக்கிட்டு இருக்கவன அரசியல் காலத்தில் இருக்கவன், அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வந்தமா வாழ்ந்தமா நடித்தமா பொழப்பை பார்த்தமா போனமான்றிருங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை வந்து கேவலப்படுத்துறது கொச்சைப்படுத்துறதுங்கிற அந்த வேலையும் வன்மமும் இருந்துச்சுன்னா வரலாறு உங்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டும். இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கிறீங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அதை தாண்டிய நடைமுறைக்கு எங்களை தள்ளிடாதீங்க. அவ்வளோ இது பண்றீங்களே, இந்த கர்நாடகாவிலிருந்து வட்டால் நாகராஜ் வந்துட்டு போயிருக்கேன், எவ்வளோ திமிர் இருக்கும். என்னங்க நீங்கள் தமிழ் வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா தமிழ் வெறி கொண்டு நாங்கள் பேசுகிறோம்னு பேசுகிற எவனாவது வட்டால் நாகராஜ் தமிழக எல்லை பரப்புகளை வந்து தமிழ் எழுத்துக்களை அழிச்சிட்டு போயிருக்கானே, எவனாவது பேசுனீங்களா? ஒரு கன்னடன் தமிழ் எல்லை பரப்புக்குள்ள வந்து, நீ அங்கே தான் நோண்டிக்கிட்டு, தமிழ்நாட்டு எல்லை பரப்புக்குள்ள வந்து பார்டர் தாண்டி வந்து தமிழ் எழுத்தை வந்து அழிச்சிட்டு போயிருக்க, தமிழக அரசாங்கம் வச்ச பேர் பலகைய எவனாவது கண்டிச்சிங்களா? என்ன தமிழ் வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ் வெறி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கோங்கிறீங்க. தமிழ் வெறி கொண்டு தான் பேசுவோம், கன்னட வரி இருக்கும்போது, கேரளாவில் மலையாள வரி இருக்கும்போது, ஆந்திராவில் தெலுங்கு வரி இருக்கும்போது தமிழ் வெறி தமிழ்நாட்டில் இருப்பதில் தவறே கிடையாது, தவறே கிடையாது. அந்த வெறிகளை கண்டிக்க துப்பு கட்டவனுங்க, இந்த வெறியை கண்டிக்கிறதுக்கு திராவிட போர்வையில் வராதிங்க. நீங்கள் திராவிட போர்வை வந்து அந்த போர்வை உருகி விட்டுருவோம். இறுதி எச்சரிக்கை,
திரும்ப திரும்ப தமிழ் தேசியத்தையும் தமிழர்களையும் கொச்சைப்படுத்தி எடுக்கக்கூடிய படங்கள் இந்த மண்ணில் வர வர அதற்கப்புறம் வரக்கூடிய பின்விளைவுகள் உங்களுக்குத்தான் எதிராக அமையும். எவனோ சொல்றானா நடிச்சுட்டு போயிட்டு இருக்காதீங்க. நாளை அமைய போவது தமிழ் தேசிய அரசு. அப்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நன்றி பாரி.